வாட்ஸ்அப்ல ரீசெண்ட் டேஸ்ல நிறைய அப்டேட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுல இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு, நமக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற தமிழ் மொபைல் டெக், நான் சுந்தர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப் ஹோம் பேஜ்ல டாப்ல இப்ப கியூஆர் கோட் கொடுத்திருக்காங்க. அந்த கியூஆர் கோட கிளிக் பண்ணி இனிமே ஈஸியா வாட்ஸ்அப் மூலமாவே பேமெண்ட் பண்ணிக்க முடியும். யூபிஐ டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். பக்கத்துல மை கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகும். சோ அது மூலமாவும் நீங்க மணி ரிசீவ் பண்ணிக்கலாம். அதை தவிர கீழே ஆட் அமௌண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். சோ ஆட் அமௌண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு மணி ரிசீவ் ஆகணும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கேன் பண்றவங்க நீங்க செலக்ட் பண்ண அமௌண்ட்டை விட கம்மியான பேமெண்ட் பண்ண முடியாது. ஒரு இம்பார்ட்டன்ட் சாட்ல உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜை நம்ம மறந்து போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக டாப்ல பின் பண்ணி வச்சுக்கிற ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு மெசேஜ் வரை தான் பின் பண்ணிக்க முடியும். பட் இப்போ உள்ள அப்டேட்ல மூணு மெசேஜ் வரை பின் பண்ணிக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா டைம் லிமிட்டும் செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மெசேஜும் எப்ப டிஸ்அப்பியர் ஆகணும் அப்படின்னு, எக்ஸாம்பிளுக்கு 24 hoursல இருந்து 30 days, 7 days அப்படின்ற டைம் லிமிட் கூட செட் பண்ணிக்கலாம். சோ இனிமே எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் சாட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் மெசேஜை நாம மறக்கவே மாட்டோம். ஒரு லிங்க் நீங்க ஷேர் பண்றப்போ அந்த லிங்க் பாப் அப் மாதிரி ப்ரீவியூ ஆகும். சோ அப்படி ப்ரீவியூ ஆகுறப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க முக்கியமான லிங்க் அனுப்பியிருந்தா கூட ப்ரீவியூ ஆகுறத வச்சு இதுல இருக்கிற மேட்டர் இதுதான் அப்படின்றத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. சோ அந்த மாதிரி லிங்க் ப்ரீவியூ ஆகாம இருக்க செட்டிங்ஸ்ல பிரைவசி செட்டிங்ஸ்ல கீழே அட்வான்ஸ்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு டிசேபிள் லிங்க் ப்ரீவியூ அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருக்கு இனிமே லிங்க் சென்ட் பண்ணாலும் அந்த லிங்க் ப்ரீவியூ ஆகவே ஆகாது. ஒரு ஆடியோ மெசேஜ் ஸ்டேட்டஸ்ல வைக்கிற ஆப்ஷன் முன்னாடி கொடுத்துருந்தாங்க, பட் இந்த அப்டேட்ல அதை எடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. ஆனா இதுல இருக்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நீங்க ரிசீவ் பண்ண எந்த ஒரு ஆடியோவையுமே ஸ்டேட்டஸ்ல வைக்க முடியாது. அதுக்கு பதிலா நீங்க என்ன ஆடியோ ஸ்டேட்டஸ்ல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஓன் வாய்ஸ்லயே பேசி உங்களுடைய கான்டாக்டுக்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்டுக்கோ சென்ட் பண்ணிருங்க. சோ அந்த ஆடியோவை லாங் பிரஸ் பண்ணி ஃபார்வர்ட் ஐகான் கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கலாம். இது வரைக்கும் ஹச்டியா ஒரு போட்டோவோ வீடியோவோ சென்ட் பண்ணணும்னா டாக்குமெண்ட்ல போயிட்டு சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ உள்ள அப்டேட்ல நம்ம ஒரு போட்டோவையோ வீடியோவையோ செலக்ட் பண்ணிட்டா மட்டும் போதும், நார்மலா சென்ட் பண்ற மாதிரி சென்ட் பண்ணா போதும். மேல டாப்ல ஹச்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இனிமே உங்களுக்கு போட்டோ ஹச்டியா போகும். அப்பப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. செட்டிங்ஸ்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா ஆப்ஷன்ல மீடியா அப்லோட் குவாலிட்டி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஹச்டிய செலக்ட் பண்ணிட்டா எப்போ ஒரு போட்டோவோ வீடியோவோ நீங்க அனுப்பினாலும் அது ஹச்டியா போய் ரிசிபியனுக்கு ரிசீவ் ஆயிரும். ஆனா உங்களுடைய போட்டோவோ வீடியோவோ ஹச்டியா இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் அது ஹச்டியா போகும், இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில தான் போகும். நீங்க டைப் பண்ணி சென்ட் பண்ண மெசேஜை ரீ அரேஞ்ச் பண்ணணும், இல்ல அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா நீங்க அதை டெலிட் பண்ணிட்டு ரீசென்ட் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை. சோ நீங்க ராங்கா அனுப்பின மெசேஜை லாங் பிரஸ் பண்ணுங்க. டாப்ல 3 dot ஐகான்ல எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த எடிட்டை கிளிக் பண்ணி இனிமே அந்த மெசேஜை நீங்க எடிட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா கரெக்ஷன் பண்ணி சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெசேஜ் எடிட்டட் அப்படின்ற ஒரு கேப்ஷன் கீழே காட்டும். நீங்க சென்ட் பண்ற எந்த ஒரு வீடியோ ஃபைலும் போட்டோ ஃபைலையோ ரெசிபியன் ஒரு தடவை மட்டும்தான் பார்க்கணும். அதாவது அவங்க ஓபன் பண்ணிட்டு பேக் வந்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களால அதை பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சென்ட் பண்றப்பயே கீழே 1 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்றப்போ அது 1 சேஞ்ச் ஆகும். சோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களால அந்த ஃபைலை பார்த்துக்க முடியாது. வாட்ஸ்அப்ல இது வரைக்கும் 4 டெக்ஸ்ட் ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், போல்டு, இட்டாலிக், ஸ்ட்ரைக் த்ரூ, மோனோஸ்பேஸ்னு. பட் இப்போ அடிஷ்னலா 4 டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஆட் பண்ணிருக்காங்க. நம்பர் லிஸ்ட், புல்லட் லிஸ்ட், இன்லைன் கோட், பிளாக் கோட் அப்படின்ற 4 அடிஷ்னலா டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஆட் பண்ணிருக்காங்க. புல்லட் லிஸ்ட் நீங்க டைப் பண்ணணும்னா ஹைஃபன் போட்டு மெசேஜ் டைப் பண்ணீங்கன்னா புல்லட் லிஸ்ட் வந்துடும். நம்பர் லிஸ்ட் டைப் பண்ணணும்னா 1 பிரஸ் பண்ணி டாட் வச்சு மெசேஜ் டைப் பண்ணா உங்களுக்கு நம்பர் லிஸ்ட் வந்துடும். பிளாக் அவுட்ல டைப் பண்றதுக்கு கிரேட்டர் தென் மெசேஜ் டைப் பண்ணா பிளாக் அவுட் கிடைச்சிடும். இன்லைன் கோடுக்கு கிரே வெட்சன் சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் கேரக்டர் டைப் பண்ணி மெசேஜ் நீங்க டைப் பண்றப்போ இன்லைன் கோட் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சாட்டுக்கு டிஸ்அப்பியரிங் மெசேஜ் எனேபிள் பண்ணி மெசேஜ் பண்றப்பயோ இல்லைனா மீடியா ஃபைல் ஷேர் பண்றப்பயோ அவங்க செட் பண்ண டைம் லிமிட் குள்ள அந்த மெசேஜ் டிஸ்அப்பியர் ஆயிரும். ஆனா அந்த மெசேஜ் டிஸ்அப்பியரே ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க வாட்ஸ்அப் குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். மெசேஜ் லாங் பிரஸ் பண்ணி டாப்ல சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணீங்கன்னா மெசேஜ் சேவ் ஆயிரும். சேவ் ஆன மெசேஜ் கெப்ட் மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷன்ல இருக்கும். சோ எப்ப வேணாலும் அந்த மெசேஜ் உங்களால அன்சேவ் பண்ணிக்கவும் முடியும். ரொம்ப ஓல்டான மெசேஜ் நம்ம பார்க்கணும்னா கண்டிப்பா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்போம், எங்க இருக்கு அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாது. பட் இப்போ உள்ள அப்டேட்ல சர்ச் ஆப்ஷன் பக்கத்துல கேலண்டர் ஐக்கான கிளிக் பண்ணி பர்டிகுலர் டேட்ல உள்ள மெசேஜை நீங்க பார்த்துக்கலாம். 2-3 இயர்ஸ் பேக்கப் எடுத்து வச்சிருந்தா கூட 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஓல்டான மெசேஜையும் நம்ம பாத்துக்க முடியும். சோ பேக்கப் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுறப்போ கண்டிப்பா இங்க இன்னொரு முக்கியமான பேக்கப் அப்டேட் நம்ம பார்த்தே ஆகணும். வாட்ஸ்அப்ல இனிமே பேக்கப் ஃப்ரீ கிடையாது. ஆமா, இது வரைக்கும் நமக்கு கூகுள் டிரைவ்ல தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஃப்ரீயாவே வந்து பேக்கப் பண்ணிட்டு இருந்தோம். கூகுள் டிரைவ்ல 15 GB ஃப்ரீயா நமக்கு எப்பவுமே கொடுத்துருப்பாங்க. அந்த 15 GB நம்ம வாட்ஸ்அப் மட்டுமே பேக்கப் பண்றது கிடையாது, நம்மளுடைய பர்சனல் ஃபைல்ஸ், மீடியாஸ், போட்டோஸ், எது வேணாலும் நம்மளுடைய கூகுள் டிரைவ்ல நம்ம பேக்கப் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதை தவிர வாட்ஸ்அப்பையும் நம்ம கூகுள் டிரைவ்ல தான் பேக்கப் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் உங்களுடைய கூகுள் டிரைவ் ஃபுல்லா
15 GB ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால வாட்ஸ்அப் அங்க பேக்கப் எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக கூகுள் ஒன் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல மந்த்லி பே பண்ணி தான் நம்மளால பேக்கப் எடுத்துக்க முடியும். மந்த்லி 130 ரூபீஸ் ஸ்டார்ட் பண்ணி இயர்லி பேக்கேஜ் அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு உங்களுடைய கூகுள் டிரைவ ஃப்ரீயா வச்சுக்க நீங்க ட்ரை பண்ணுங்க. முக்கியமா வாட்ஸ்அப்ல இருக்க அன்வான்ட் மெசேஜ் அன்வான்ட் மீடியா ஃபைல்ஸ் எல்லாம் அப்பப்ப டெலிட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் பேக்கப் எடுக்கிறதுக்கு பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அவ்வளவுதான் அந்த வீடியோ. ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல பார்த்தா வாட்ஸ்அப் அப்டேட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் பொறுமையா வீடியோ பார்த்தல இருக்கும் நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. அறிவோம் பல.